தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கோம். கடந்த சில நாளாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே தமிழ்நாட்டில் பதிவாச்சு. இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள், அதிகாலை நேரங்கள் விடாமல் கனமழையானது கொட்டி தீர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இனிமே நமக்கு எப்படி இருக்க போகுது மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் 90 முதல் 95% பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழையை நமக்கு வந்து கொட்டி தீர்த்திருக்கு. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்தெந்த மாவட்டத்தில் மட்டும் மழை வரும், எங்கெல்லாம் நமக்கு மழை வராது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் தமிழ்நாட்டில் பதிவாகுமே தவிர மிக கனமழை, அதிகனமழை, மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இனிமே எதிர்பார்க்க முடியாது. இதுவரைக்கும் மழை பெய்திருக்கலாம், அதை யாருமே நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம இதெல்லாமே முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து தற்செயலாக பெய்த மழையே கிடையாது, ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஜூன் 10 வரைக்கும் நமக்கு மழை பொழிவு இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜூன் 10 வரை மட்டுமே நமக்கு தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைந்து கணிசமாக பகல் நேரங்களில் வெயில் வர தொடங்கிடும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மழை எப்படிங்க, ரொம்ப தீவிரமாக இருக்குமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இந்த பகுதிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடத்துல லேசானது முதல் மிதமான மழை அதிகபட்சம் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மிக கனமழை இனிமேல் நமக்கு சென்னை பகுதிகளுக்கு வராது. ஏன்னா கடந்த நாட்கள்லாம் விடிய விடிய மழை வந்துச்சு சென்னை பகுதிகளில். விடியற் காலையில் மழை பொழிவு, இரவு நேரங்களில் மழை பொழிவுலாம் கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். இப்போ வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது சில சமயங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகலாமே தவிர மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகாது. அடுத்தபடியாக நம்ம கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த இடத்துலையும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்படும். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் லேசான வெயில் வர வாய்ப்பு இருக்குது. அதிக மழை பொழிவை இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. டெல்டாவில் மழை பெய்தாலுமே கூட அந்த லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தானே தவிர மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறது பதிவாகாது. ஆகவே டெல்டா பகுதிகள் முதற்கொண்டும் நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே மாலையிலோ அல்லது இரவு நேரத்திலோ பதிவாகும். அடுத்தபடியாக கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், குறிப்பாக அந்த திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதி, ஒசூர், தருமபுரியினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இரவு நேரங்களில் மழை வர வாய்ப்பு இருக்குது. இந்த கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறமா திருப்பத்தூர் மாவட்டங்கள், வேலூர், ராணிப்பேட்டை, இங்கெல்லாம் இரவு நேர மழை பொழிவுகளாக அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இரவு நேரங்களில் மட்டும் இனி வரும் நாட்களில் மிதமான மழை கிடைக்கும். காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் நம்ம சொல்லியாகணும். தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் காலை முதல் இரவு வரைக்குமே வானம் ஓரளவு மேகமூட்டம்தான். அந்த இரவு நேரங்களுக்கு பிறகு நள்ளிரவு நேரங்களில் மட்டும் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற பகுதிகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அந்த 9 மணிக்கு பிறகு அந்த மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். இந்த மதுரை, விருதுநகர் இது போன்ற பகுதிகளில் இரவு நேரம் மழை பொழிவாக ஆங்காங்கே பதிவாகும். பகல் நேரங்கள், காலை நேரங்களில் லேசான வெயில் இனிமேல் வரும் நாட்களில் வர தொடங்கிடும் தென் மாவட்டத்தில். அதனால் எப்படி வானிலை இருக்குங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றபடி நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் கனமழை உண்டு. தேனி மாவட்டங்கள், தென்காசியில் சில இடங்களில் கனமழை கிடைக்கும். அதைத் தொடர்ந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேற்கு தொடர்ச்சியில் கனமழை குறையாது. ஏன்னா நமக்கு கேரள பகுதிகளில்
பருவமழை தீவிரமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை குறையாது, தொடர்ச்சியாக விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகிற நண்பர்களே, அடுத்தபடியாக நம்ம தென்மேற்கு பருவமழை பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது. இப்போ ஏதோ அப்போது நமக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக நமக்கு வந்து கடந்த நாட்கள்லேருந்து பதிவாகிட்டு இருந்தது, இப்போ மறுபடியும் குறைஞ்சிருக்கு. வரும் நாட்களில் எப்படி இருக்க போது மறுபடியும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுமா அப்படின்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசிலாம் இந்த வருஷம் நம்ம ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பருவமழையில் வந்து அதிக மழை கொடுக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தான் அதிக மழை கொடுக்க போகுது. இப்போ நமக்கு ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த மூன்று மாதத்தில் குறிப்பாக நம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்கள்லாம் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு தான். அங்கே வந்து அந்த மாநிலங்களே வந்து தண்ணீரில் மூழ்க தான் போகுது. கர்நாடகா மாநிலங்கள், மகாராஷ்டிரா மாநிலங்கள் தண்ணீரில் மிதக்கும், தண்ணீரில் மூழ்க தான் போகுது, மாற்றம் கிடையாது. குஜராத் வந்து இன்னும் நமக்கு இன்னும் பருவமழை சரியாக இன்னும் தீவிரம் அடையில, இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து நமக்கு இந்த ஜூலை மாதத்துலேருந்து இன்னும் குஜராத் பகுதிகளில் இன்னும் பருவமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக நம்ம இந்த கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட தாங்க போகுது. அடுத்ததாக ஆந்திர மாநிலங்களிலும் நமக்கு மழை வந்து தீவிரமாக இருக்குது. சித்தூர், நெல்லூர், ஓங்கோல், திருப்பதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நமக்கு கனமழை அப்படிங்கிறது ஆந்திர பகுதிகளுக்கும் தீவிரமாக தொடங்கியிருக்கு. இது எல்லாமே பருவமழையினுடைய ஒரு ஆரம்ப கட்ட நிலை தான். இப்போ இனிமே வரும் நாட்கள் தான் ஆந்திர பகுதி, தெலுங்கானா மாநிலங்களிலும் நமக்கு வந்து மிக கனமழையிலேருந்து அதி கனமழையானது பதிவாகும். இதெல்லாம் நம்ம எதற்காக உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா பருவமழை எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரப்போகுது. ஆனால் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ச்சியாக நம்ம குறிப்பாக மியான்மர், பங்களாதேஷ் போன்ற பகுதிகளை நோக்கி தான் நகர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமே தவிர தமிழ்நாட்டை நோக்கி நகராது. ஆகவே நம்ம வந்து மழை குறித்து நம்ம வந்து எந்த அச்சமும் நம்ம வந்து பட தேவை. நிறைய பேர் வந்து வடகிழக்கு பருவமழை போல் இந்த தென்மேற்கு பருவமழையில் வெள்ளம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக வெள்ளம் ஏற்படும். ஆனால் அது சென்னைக்கு இல்லை, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் இருக்குது. அணைகள்லாம் வேகமாக நிரம்பிகிட்டு இருக்கு, நிறைய அணைகள் வேகமாக நிரம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் மேட்டூர் அணை மட்டும் கொஞ்சம் மந்தமான நிலையில் இருக்குது. அதுவுமே நமக்கு நீர்வரத்து வந்து நம்ம பருவமழை இன்னும் தீவிரமாக நிச்சயமாக மேட்டூர் அணைக்கு மட்டும் நீர்வரத்துகள் அதிகரிக்க தொடங்கிடும். அடுத்து இந்த ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்லாம் கர்நாடகாவில் வந்து அதீத கனமழை வரைக்குமே நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீர் அளவு வந்து உறுதியாக நமக்கு வந்து அதிகரிக்கக்கூடும். ஆகவே தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள், நீங்கள் தொடர்ந்து கேட்டு வாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, உங்கள் மாவட்டத்தின் பேர் நீங்கள் கமெண்டில் போடுறீங்க. சில மாவட்டங்களில் நல்ல மழைன்னு சொல்கிறீங்க, சில மாவட்டங்களில் மழை பெய்யலைன்னு சொல்கிறீங்க. இப்போ இனிமேல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை குறைஞ்சிரும். நிறைய பேர் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு மிக கனமழையை வந்து எதிர்பார்க்க வேண்டாம், மழை குறைஞ்சிரும். அதனால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து நோ ரெயின், இல்லை மழை வரலை, மீண்டும் எங்களுக்கு வெயில் வந்து விட்டது அப்படின்னு தான் நீங்கள் நிறைய பேர் போட போகிறீங்க. ஏன்னா அதுதான் வானிலையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்க போதுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறோம். லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மழையினுடைய தீவிரம் குறித்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும்.